வணக்கம், இது நிச்சக்கன். ஸ்ரீலங்கா அரசியலில் அடுத்தடுத்து பறிபோகும் அரசியல் பதவிகள் தொடர்பிலும் ஸ்ரீலங்காவின் அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் தொடர்பிலும் ஆராய்கின்றது இன்றைய நிச்சக்கன். அமைச்சர்கள் உதயன் கம்மன்சில மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோரை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எஸ்பி திசா நாயக் கல்வி அமைச்சராகவும், பவித்ரா வன்னியாராய்ச்சி மின்சக்தி அமைச்சராகவும், தினேஷ் குணவர்த்தன கைத்தொழில் அமைச்சராகவும், காமினி லொக்குகி எரிசக்தி அமைச்சராகவும் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இதேவேளை பவித்ரா வன்னியாராய்ச்சியின் போக்குவரத்து அமைச்சு பதவி இராஜாங்க அமைச்சரான திலும் அமுனுகம்புவிற்கும் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வகையில் அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் ஜனாதிபதி செயலகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்காரவும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் எனவும் தகவல்கள் கசிந்துள்ளன. அரசாங்கத்தின் அமைச்சர்களாக பதவி வகிக்கும் விமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பில மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் அரசாங்கத்தை விமர்சித்து வருவதால் அவர்களை பதவியிலிருந்து நீக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட 11 கட்சிகளின் தலைவர்கள் தலைமையில் நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து விமல் வீரவன்ச, கம்மன்பில ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அமைச்சர்களாக பதவி வகிக்கும் பங்காளி கட்சிகளின் அமைச்சர்களை அழைக்காது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்களை மாத்திரம் அழைத்து இன்று காலை விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியிருந்தார். இதன்போது இந்த அமைச்சர்களின் பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் பேசப்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலுக்கு விமல் வீரவன்ச, மகிந்த அமரவீர, நிமல் ஸ்ரீபாலி டி சில்வா, வாசுதேவ நாணயக்கார, தினேஷ் குணவர்த்தர மற்றும் உதயன் கம்மன்பில ஆகியோர் அழைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்பில ஆகியோரின் பதவி பறிக்கப்படுவதற்கான காரணம் தற்போது வெளியாகியிருக்கின்றது. இவர்கள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை விமர்சித்தபடியினாலேயே பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 பங்காளி கட்சிகளினால் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட முழு நாடும் சரியான பாதையில் என விஞ்ஞாபனம் வெளியீட்டு விழாவில் விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்பில ஆகியோர் பசில் ராஜபக்சவை கடுமையாக விமர்சித்திருந்தனர் என கூறப்படுகின்றது. அதற்கமைய அமைச்சரவை கூட்டங்களில் விமல் வீரவன்சவும் உதயன் கம்மன்பிலவும் கலந்து கொண்டால் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என நிதியமைச்சர் நேற்று காலை ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த அழுத்தத்திற்கு மத்தியில் அமைச்சரவையில் மாற்றியமைக்கவும் விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்பில ஆகியோரை அமைச்சு பதவியிலிருந்து நீக்கவும் ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்பில ஆகியோர் அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் ரோஹித அபயகுணவர்த்தன இவர்கள் போன்ற தலைவர்களை தென்னம் மட்டையில் கூட வெட்டி சாய்க்க முடியும் என ரோஹித அபயகுணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், விமல் வீரவன்ச ஏன் குழம்பிய குட்டியில் மீன்பிடிக்க பார்க்கின்றார், அடுத்த தேர்தலில் எந்த அணியில் இணைந்து தேர்தலில் போட்டியிடலாம் என்பதற்காக இவர்கள் இதனை செய்திருக்கின்றனர் என கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவர்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே மேடையை அமைத்து கொடுத்தது. அரசாங்கத்துடன் இருக்க முடியாது என்றால் விலகலாம். வீரவன்ச, கம்மன்பில போன்றவர்களை தென்னம் மட்டையில் வெட்டி சாய்க்க முடியும். பலவந்தமாக இவர்களை வைத்துக்கொண்டு பாலூட்டும் தேவை எமக்கில்லை. இவர்கள் போன்ற வெற்றி வீரர்கள் எங்கும் இல்லை. இவர்கள் மைக் டைசன்கள், அதுதான் உண்மை. இவர்கள் உடம்பில் இருந்து கொண்டு காதை கடிக்கும் வேலையை செய்கின்றனர். உதயன் கம்மன்பிலவிற்கு துறை சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் எரிபொருள் இறக்குமதி செய்து வழங்க தெரிந்திருக்க வேண்டும். மக்கள் எரிபொருளை கொள்வனவு செய்ய வரிசையில் நிற்கும் போது அவருக்கு பொறுப்பில்லையாம். எரிசக்தி அமைச்சரே எரிபொருளை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். அப்படி செய்ய முடியாவிட்டால்
எரிசக்தி அமைச்சர் அமைச்சு பதவி எதற்கு தேங்காய் துருவவா என ரோகித அபயகுணவர்த்தன கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் மறுபுறத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்ஷ அரசை விமர்சிப்பவர்களுக்கு அமைச்சு பதவி எதற்கு? அமைச்சரவையில் இருந்து கொண்டு அரசை விமர்சிப்பவர்கள் ஒன்றில் தாமாக வெளியேற வேண்டும், இல்லையில் எனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை நானே வெளியேற்றுவேன் என கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நான் 69 லட்சம் மக்களின் ஆணையுடன் தான் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்தேன். எனக்கு ஆணை வழங்கிய மக்களை ஏமாற்றவும் மாட்டேன், அவர்களுக்கு துரோகம் செய்யவும் மாட்டேன். நாடு இன்று பொருளாதார ரீதியில் பெரும் சவால்களை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சரவையில் இருக்கும் சிலர் பொறுப்பிழந்து பதவி என்ற ஒன்றை மறந்து கீழ்த்தரமாக செயற்படுகின்றனர், அரசை கண்டபடி விமர்சிக்கின்றனர். இவர்களுக்கெல்லாம் அமைச்சு பதவி எதற்கு? அரசை வீழ்த்துவதான் இவர்களின் நோக்கமாக இருந்தால் அது ஒருபோதும் சாத்தியமாகாது. எமது அரசை எவராலும் அசைக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக ஜனாதிபதி தனக்குறித்தான தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்தி அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை அடக்கி ஒடுக்குகின்றார் என்பதுவே இன்றைய கால நிதர்சனமாக உள்ளது. நன்றி.